வணக்கம் மாஸ்டர்ஸ், நான் உங்களுடைய மெடிடேஷன் கோச் ஐயப்பா பிண்டி. என்னுடைய குருநாதரான பிரம்மஸ்ரீ வித்யாமகபத்ரிஜி அவர்களுக்கும், பிரமிட் ஸ்பிரிச்சுவல்ஸ் ஆன்மீக மன்றங்கள், பிரமிட் மெடிடேஷன் சேனல் எல்லாருக்கும் என்னோட பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு முதல்ல நம்ம திருக்குறள் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் எத்தனையோ விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு வரோம் வள்ளுவர்கிட்ட இருந்து. குறள் தெரிஞ்சால் மட்டும் பத்தாது, அது வந்து வாழ்க்கையில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். குறள் 400, கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. கேடில் விழிச்செல்வம் செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை. உண்மையான செல்வம் எது அப்படின்னா கல்வி. வேற செல்வங்கள் பணம் நகை இதெல்லாம் வந்து செல்வங்கள் அல்ல, ஏன்னா அதெல்லாம் அழியக்கூடியது. இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது, அதோட விலை இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு இருக்காது. ஆனால் உண்மையான கல்வி வந்து எப்பவுமே அழியாது, அதுதான் உண்மையான செல்வம் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் ரொம்ப அற்புதமாக நமக்கு சொல்கிறார். கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றவை அவை. ஓகே மாஸ்டர்ஸ், நம்ம இன்னைக்கு தியோசாஃபிக்கல் சொசைட்டியோட மாஸ்டர்ஸ் சார் ஓட எண்ணிக்கையை பார்த்துட்டு வரோம். டெய்லி நிறைய பேரை பார்த்தோம். பிளவட்ஸ்கி, அனி பெசன்ட், ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், ஜினராஜதாசா. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு கிரேட் மாஸ்டர் ஹெரால்ட் டபிள்யூ பர்சீவல். இவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நிறைய புத்தகங்கள் சொல்கிறத விட இவர் எழுதின முக்கியமான புத்தகங்களில் ஒரு புக்கு திங்கிங் அண்ட் டெஸ்டினி. அது ஒரு சாதாரணமான புத்தகம் அல்ல. அந்த புத்தகத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த புத்தகத்தை வந்து இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாரும் கண்டிப்பாக படிக்கணும்னு சொல்லி பத்ரிஜி நிறைய தடவை சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த புத்தகத்தோட சைஸை நான் உங்களுக்கு இப்போ காட்டுறேன். இதுதான் அந்த புத்தகத்தோட சைஸ். இது எப்போ ஆரம்பித்தா முடிப்போம் நமக்கு தெரியாது. ஆனால் இந்த அளவுக்கு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருன்னா அவர் எப்படிப்பட்ட கிரேட் தியோசாஃபிஸ்ட் மாஸ்டர்ஸ்னு யோசிச்சு பாருங்க. திங்கிங் அண்ட் டெஸ்டினி கண்டிப்பாக எல்லாரும் படிக்க வேண்டிய புத்தகம். நம்ம எங்கிருந்து வந்தோம், எங்கே போய் டெஸ்டினி ஆக போகிறோம், நம்ம மைண்டுக்கு எது எதுலாம் லிங்க் ஆயிருக்குன்ற விஷயத்த எழுதியிருக்காரு. உலோ தடி புக்கு. இதை 1300 ருபீஸ்க்கு வந்து அமேசானில் வாங்கினேன் நான். இந்த புக்கை வந்து எல்லாரும் படிக்கணும். இந்த புக்கை படித்து தான் டெய்லி பத்ரிஜி வந்து அந்த கோட்ஸை வந்து இப்போ நமக்கு கொடுத்துட்ருக்காரு. ஸோ இந்த திங்கிங் அண்ட் டெஸ்டினி இவரோட லைஃப் டைம் ஒர்க்குன்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு புத்தகம் எழுதுறது வந்து சின்ன விஷயம் இல்லை. அந்த அளவுக்கு எழுதியிருக்காருன்னா அவரோட ஞானம் எவ்வளோ இருக்குன்னு ஒரு தடவை யோசிச்சு பாருங்க. சின்ன சின்ன புத்தகங்கள்லாம் நிறைய பார்ப்போம் நம்ம. ஆனால் இது எத்தனை பேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1020 பேஜ். 1020 பேஜ் எழுதியிருக்காரு. இது ஒரு டிக்ஷனரின்னு சொல்லலாம். ஸோ இந்த புத்தகத்தை படித்தா ஸ்பிரிச்சுவாலிட்டியில் நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் தெரிய வரும். இன்றைக்கி நம்ம ஹெரால்ட் டபிள்யூ பர்சீவல் அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஒர்க்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சுட்டு வரோம். அதே போல் அவர் சொன்னிய முக்கியமான 3 கொட்டேஷன்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்கலாம். முதல் கொட்டேஷன், ஏ தாட் ஹேஸ் நோ சைஸ் இன் த ஃபிசிக்கல் சென்ஸ். அதாவது ஒரு எண்ணத்தை வந்து எண்ணத்தோட அளவு வந்து இவ்வளோ அவ்வளோன்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. But is vast as compared to the physical acts and objects into which it is later precipitated. Ana inda bhaudhigamana seyalgalukkum porulgalukkum compare panna adu vandu romba periya alavukku irukum. Ennam appadina varum namakku vandu oru thought release avu mind la irundhu manasula endha oru ennam ana adoda size vandu nammalaala calibrate pannave mudiyadhu andha alavukku perusu. The power of thought is enormous and superior to all the successive physical acts, objects and events that body forth its energy.
ஒரே ஒரு எண்ணம் எவ்வளோ சக்தி வாய்ந்ததுன்னா, இந்த பௌதிகமான வாழ்க்கையில் நடக்கிற செயல்கள், பொருள்கள், சம்பவங்கள் எல்லாத்தையும் கலந்து போட்டால் கூட ஒரே ஒரு எண்ணத்தோட எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாரு. A thought often endures for a time much greater than the whole lifetime of a man who thought it. ஒரே ஒரு எண்ணம் வந்து மனுஷனோட வாழ்க்கையில் வாழ்க்கையை விட ரொம்ப பெருசு. அதாவது இம்பாசிபிள்னு சொல்லுவாங்க, அதுக்கு வந்து ஒரு அளவே இல்லை. எண்ணத்தோட வலிமையும் சரி, அதோட சைஸும் சரி, பௌதிக வாழ்க்கையை விட, நம்மளுடைய வாழ்க்கையை விட, பௌதிக பொருள்களை விட, உலகத்தை விட ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது, ரொம்ப பவர்ஃபுல். ஒரே ஒரு எண்ணம் தானே அப்படின்னு நம்ம நினைப்போம், ஆனால் அது எண்ணத்துக்கு பின்னால் இருக்கிற அந்த சக்தி, அந்த வலிமை, அதோட அளவு வந்து ரொம்ப அற்புதமாக நமக்கு இன்னைக்கு ஹெரால்டர் பர்சிவல் டபிள்யூ பர்சிவல் அவர், தியோசாஃபிஸ்ட், தியோசாஃபிக்கல் சொசைட்டியில் அவர் நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்கார். அடுத்த கொட்டேஷன் பார்க்கலாம். கான்சியஸ்னஸ் இஸ் த அல்டிமேட் ரியாலிட்டி, கம்பேர்டு வித் இட் ஆல் எல்ஸ் இஸ் இல்யூஷன். மாயை, உடல் அப்படின்னாலே மாயை, ஏழு உடல்கள், ஏழு மாயைகள். ஏன் மாயை? இந்த ஏழு உடல்களும் ஒரு நாள் அழிஞ்சிடும். அழியாதது எது? பகவத்கீதையில் சொன்ன மாதிரி உங்களுடைய ஆத்மா. ஆன்மா அழியாது, அழியாததான் ஆன்மா. ஆன்மா அப்படின்னு என்ன? கான்சியஸ்னஸ், சைத்தன்யம். அதான் இங்க சொல்ற, அதுதான் அல்டிமேட் ரியாலிட்டி, எப்பவுமே இருக்கிறது அதுதான். அது கம்பேர் பண்ணா இந்த சுஷ்டியில் இருக்கிற எல்லாமே வந்து ஒரு இல்யூஷன். ஏன்னா அந்த கான்சியஸ்னஸ்ல இருந்து ஒரு எண்ணம் கிரியேட் ஆகி ஒரு இஷ்டம், அதுதான் வந்து இந்த சுஷ்டியே படைச்சிருக்கு. இந்த சுஷ்டியே ஒரு பெரிய இல்யூஷன். இந்த சுஷ்டி நாளைக்கு போய் போயிடலாம், ஆனால் அந்த சைதன்யம் போகாது, அது எப்பவுமே இருக்கும். இந்த உடல் வந்து ஒரு இல்யூஷன், மாயை. தெரிஞ்சுதான் வந்து ஆன்மா கிரியேட் பண்ணிக்கு. இதுல இருந்து எவ்வளோ கற்றுக்க முடியணும், எதை தெரிஞ்சுக்கணுமோ அதை தெரிஞ்சுக்கணும். ஏதாவது ஒரு நாள் வந்து இது அழிஞ்சிடும் கண்டிப்பாக, அதை விட்டுட்டு போயிடுவோம். மூணாவது, a sum total of a lifetime's thought is the destiny or inheritance of the future incarnation. உங்களுடைய இந்த வாழ்க்கையில் இருக்கிற எல்லா எண்ணங்களோட சம், அதாவது கூட்டுதல், இஸ் த டெஸ்டினி ஆர் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் த ஃபியூச்சர் இன்கார்னேஷன். அதுதான் வந்து உங்களை அடுத்த பிறவிக்கோ இல்லைன்னா இங்கிருந்து வேற எங்கே எந்த லோகத்துக்கு நீங்கள் போக போகிறீங்களோ அதை வந்து டிசைட் பண்ணுறது யாருன்னா, த சம் டோட்டல் ஆஃப் த லைஃப் டைம்ஸ் தாட்ஸ். ஒரு ஏழு வயசுலேருந்து மனசில் எண்ணங்கள் வருது, 60-70 வயசு வரையும் வாழ்கிறோமோ, 100 வயசு வாழ்கிறோமோ, இது எல்லா எண்ணங்களோட சம்மேஷன், அதுதான் வந்து உங்கள் லைஃப்பை டிசைட் பண்ணுது, அடுத்த இன்கார்னேஷன் இங்கேயா வேற இடத்துலையா அப்படின்னு. எண்ணம் போல் வாழ்க்கை, எவ்வளோ அழகாக தமிழில் சொல்லியிருக்காங்க பார்த்தீங்களா. அதை தான் இவர் இங்கிலீஷில் சொல்லியிருக்காரு. தெரியாத எதுவுமே இல்லை பார்த்தீங்களா. எண்ணம் போல் வாழ்க்கை, நம்ம எண்ணம் எப்படி இருக்கோ வாழ்க்கை அப்படி இருக்கும். இந்த வாழ்க்கை மட்டும் இல்லை, அடுத்த பிறவியும் தான். எண்ணத்தை தூய்மையாக வச்சுக்கணும், எண்ணமற்ற நிலையில் நம்ம உட்காரணும்னு ஏன் சொல்கிறோன்னா, அப்போ தான் வந்து ஒரு உயர்வான வாழ்க்கையை நம்மளால் செதுக்க முடியும். இந்த வாழ்க்கையிலேயே இப்போவே பண்ணணும். அது வயசாக ஆக மனம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடும். ஏன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த மனசை சுற்றி ஒரு ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும். நீங்கள் எது வந்து புரியலையோ, எது வந்து சத்தியம் இல்லையோ, அதெல்லாம் உண்மைன்னு நினச்சி நீங்கள் அதிலேயே வாழ ஆரம்பிச்சிருங்க. சின்ன வயசுலேயே தியானம் செய்கிறப்ப ஈஸியாக அதுலேருந்து வெளியே வந்துடலாம். 50-60 வயசு ஆனதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் பண்ணால் டைம் எடுக்கும். ரொம்ப வயசானதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறப்போ உங்களுக்கு அந்த மைண்ட் வந்து ஒத்துக்காது, அந்த ஓப்பன் மைண்டாக இருக்காது. ஏற்கனவே 60 வருஷமாக இதுதான் உண்மைன்ட்டு நீங்கள் ஒரு உண்மையில் வாழ்ந்துருவீங்க. சடனாக வந்து அது இல்லை அப்படின்னு சொன்னால்
உள்ள இருக்கிற சிஸ்டம்ஸ் எல்லாம் ஒத்துக்காது, அந்த ஈஸி கிடையாது. ஆனா முயற்சிச்சா முடியும், முயற்சிச்சா முடியாது எதுவும் இல்லை. ஆனா சின்ன வயசுலயே, அதாவது பிஞ்சா இருக்கிறப்ப, அது வந்து எப்படி வேணாலும் நம்ம மாத்திக்கலாம். ஒரு மரமானதுக்கு அப்புறம் அந்த டைரக்ஷன் மாத்த முடியாது. சின்ன மரமா இருந்ததுங்க, சின்ன செடியா இருக்கிறப்ப நீங்க இப்படி பெண்ட் பண்ணி வைக்கலாம், அது இப்படியே மரம் ஆயிடும். அப்படி பெண்ட் பண்ணா அப்படி மரம் ஆயிடும். ஒரு மரம் ஆனதுக்கு அப்புறம் நீங்க பெண்ட் பண்ண முடியாது. மைண்டும் அப்படிதான். திங்கிங் இன் டெஸ்டினி. கண்டிப்பா இந்த புத்தகத்தை எல்லாரும் வாங்கி வச்சுக்கோங்க. இது ஒரு டிக்ஷனரி. இவரோட வாழ்க்கை கம்ப்ளீட்டா இது டெடிகேட் பண்ணி இந்த புக் எழுதியிருக்காரு. இந்த புக்கு ஓரளவுக்கு பேசிக் புக்ஸ் எல்லாம் படிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா நாம யாரு, நம்ம மனம் என்ன, இந்த உடல்கள் என்ன, கம்ப்ளீட் இந்த தாட்டும் டெஸ்டினி. டெஸ்டினா என்ன, நம்ம இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் எங்க போக போறோம், அதான் டெஸ்டினி. அதுக்கும் நம்ம எண்ணத்துக்கும் லிங்க் இருக்கு. தமிழ்ல சொன்ன மாதிரி எண்ணம் போல் வாழ்க்கை. இந்த வாழ்க்கை இல்லை, அடுத்த பிறவி, அது இங்கேயோ வேற ஒரு டைமென்ஷன்லயோ. எல்லாத்தைய பத்தியும் ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. The descendant of man, the eternal order of progression. Descendant of man, எங்கிருந்து நீங்க வந்திருக்கீங்க, எட்டர்னல் ஆர்டர் ஆஃப் ப்ரோக்ரஷன், எவ்வளோ டைமென்ஷன் இருக்கு. ஒவ்வொரு டைமென்ஷன்லையும் எட்டர்னல் அப்படின்னா அழிவே இல்லாத அந்த ஆர்டர் ஆஃப் ப்ரோக்ரஷன், எப்படி நீங்க வந்து முன்னேறணும். இது வந்து லைஃப் டைம் இந்த புக்கை வந்து நம்ம கையில் வச்சுக்கணும். எத்தனை புக்ஸ் இருந்தாலும் இல்லாட்டியும் இந்த புக்கை வந்து கண்டிப்பாக எல்லாரும் படிக்கணும். ஆனால் இவ்வளோ தடி புக்கை வந்து அவர் எழுதியிருக்காருன்னா எந்த அளவுக்கு அவர் ரிசர்ச் செஞ்சிருப்பார், எத்தனை வருஷம் இது வந்து எழுதியிருப்பாருன்னு வச்சுங்க. இந்த இண்டெக்ஸ் பார்த்தீங்கனாலே இண்டெக்ஸே 12-14 பேஜ் இருக்கு. திங்கிங் அண்ட் டெஸ்டினி. The descendant of a man into the human world and how he will return to the eternal order of progression. எப்படி வந்து நம்ம வந்து ஜென்மம் எடுக்கிறோம், மறுபடியும் இங்கே முடிச்சுட்டு நம்ம எப்படி வந்து ப்ரோக்ரஸ் ஆகி போகிறோம். வந்த இடத்துக்கே போக மாட்டோம், அதை விட மேலே போகணும். அதுக்கு வந்து நம்ம இங்கே செய்கிற வேலைகள், நம்மளுடைய எண்ணங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகுது. கான்சியஸ்னஸ் அதை பற்றி நிறைய சொல்கிறார். சைத்தன்யத்தை பற்றி சொல்கிறார். கான்சியஸ் இன் த கான்சியஸ்னஸ்ன்னு சொல்வார். அதாவது அந்த கான்சியஸ்னஸ்க்கே கான்சியஸ், அவேர்னஸுக்கு அவேர், அந்த மாதிரி. ஸோ ரொம்ப கிரேட் ஆத்தர் ஹெரால்ட் டபிள்யூ பர்சிவல். இந்த புக்கை வந்து நானும் வாங்கி வச்சுருக்கேன், கொஞ்சம் கூட படிக்கல, ஆனால் இனிமேல் ஸ்டார்ட் பண்ணப்போம். ரொம்ப அற்புதமான புக்கு. சில பேஜஸ் படித்தேன், ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது, ஆனால் கண்டிப்பாக எல்லாரும் படித்து தெரிஞ்சுக்க வேண்டிய புக். ஓகே மாஸ்டர்ஸ், இப்போ நம்ம எல்லாரும் கண்ணை மூடிட்டு தியானம் செய்யலாம். கண்ணாடி இருந்தால் கலட்டிடுங்க, காலை மடக்கி உட்காருங்க, கை விரல்களோடு விரல்கள் சேர்த்துக்கொண்டு கண்ணை மூடிட்டு உங்களுடைய இயற்கையான அந்த மூச்சு காற்ற மட்டும் கவனிச்சுட்டு வாங்க. சுவாசத்தின் மேல் கவனம், எண்ணங்களை தவிர்த்து சுவாசத்தை கவனியுங்கள். நமக்குள் தேவையில்லாத எண்ணங்களையே மனம் தியானம் செய்யும் பொழுது வெளியே தள்ளிவிடும். அதை கண்டுகொள்ளாமல் உங்களுக்குள் நடக்கும் இயற்கையான சுவாசத்தை மட்டும் கண்டுகொள்ளுங்கள். யாரும் கண்களை திறக்காதே.
சுவாசத்தை கவனியுங்கள். யாரும் கண்களை திறக்காது.
கடைசி 20 நிமிடங்கள் சுவாசத்தை கவனியுங்கள். யாரும் கண்களை திறக்காது. சுவாசத்தை கவனியுங்கள்.
யாரும் கண்களை திறக்காது.
கடைசி 5 நிமிடங்கள் சுவாசத்தை தொடங்குங்கள். மெதுவாக 2 கைகளையும் கண்கள் மேல் வைத்துக்கொண்டு 5 நொடிகள் 5 4 3 2
ஒன்று பூஜ்ஜியம். தேங்க்யூ வெரி மச் மாஸ்டர்ஸ். மெதுவாக கண்ணை திறக்கலாம். ரொம்ப அற்புதமாக ஹெரால்ட் டபிள்யூ பர்சுவல் அவர் சொன்ன நிறைய விஷயங்கள் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். அதே போல் இன்னைக்கு இரவு 10 மணிக்கு நாளைக்கு காலையில் 5 மணிக்கும் நமக்கு கூட்டு தியானம் சங்கீத தியானம் இருக்கும். யாரும் மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ணுங்கள். இந்த பிஏ மாஸ்டர் இந்த சேனலில் வந்து நிறைய லாங்குவேஜஸில் வந்து நிறைய பேர் இந்த 41 டேஸ் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட ஹிந்தி, மராட்டி, கன்னடா இந்த லாங்குவேஜஸை கூட மற்ற மாஸ்டர்ஸை வச்சு நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். யூத்துக்காகவும் ஒரு ஸ்பெஷல் ப்ரோக்ராம் டெய்லி நடக்க போகுது, அதுலேயும் எல்லோரும் ஜாயின் பண்ணுங்கள். என்னுடைய 3 செஷன்ஸும் ரெகுலராக கண்டினியூ ஆகுது. இன்றைக்கி நம்ம ஃபைனலாக க்வெஷ்சன்ஸை பார்க்கறதுக்கு முன்னால் ரொம்ப ரொம்ப கிரேட் மாஸ்டர், எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவங்க சென்டருக்கு போய் நான் ஒரு வாட்டி கிளாஸ் கூட சொல்லியிருக்கேன். ரொம்ப கிரேட் எனர்ஜிஸ் அந்த சென்டரில். இவரோட சர்வீசஸ் வந்து வாயால் சொல்ல முடியாது. இவர் மூலியமாக எத்தனையோ பேர் வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காங்க லைஃப்பில். சென்னையில் மாம்பழத்தில் நம்ம கேஷவன் சார் இன்றைக்கி நம்ம சேனலுக்கு வந்திருக்காரு. வணக்கம் சார். ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் சார். ரொம்ப நன்றி. எஸ் சார், ஆடிபிளாக இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கறதுக்கு. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், உங்க அனுபவங்களை ஷேர் பண்ணுங்க. எஸ் சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பிதாமக பிரம்மரிஷி பத்ரிஜி அவர்களுக்கு வணக்கம். ரெண்டாவதா பிஎஸ்எஸ்எம் சொசைட்டிக்கு நன்றி. என் பேர் ஆர் கேசவன். நான் வந்து இந்த சொசைட்டியில கிட்டத்தட்ட 9 இயர்ஸாக இருக்கேன். இந்த சொசைட்டிக்கு அதாவது ரெண்டு விஷயம் சொல்லலாம், தியானத்துக்கு முன்னால் தியானத்துக்கு பின்னால் சொல்லலாம். தியானத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, நான் ஆக்சுவலி நான் வந்து ஒரு மெடிக்கல் கம்பெனியில் ஒரு மார்க்கெட்டிங் இதுக்கு பர்சனாக இருக்கேன். யூஸ்வலாக மார்க்கெட்டிங் பர்சன் அப்படின்னாலே என்ன வேணும்னா, அந்த லிசனிங் ஸ்கில்ஸ் நல்லா இருக்கணும், கம்யூனிகேஷன் அழகாக இருக்கணும். எல்லாத்துக்கும் மேலே யாராவது ஒரு விஷயத்தை சொன்னால் அதை நிதானமாக கேட்டுண்டு அதை ப்ராப்பராக ஆன்சர் பண்ணுறவங்களா இருக்கும். இது வந்து ஒரு கம்யூனிகேஷன், இது ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு தேவையான ஒரு விஷயம். ஆனா இந்த தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா, நான் என்ன பண்ணுவேன், எப்பவுமே அவசரப்படுவேன். ஒருத்தர் பேசினா அவங்கள பேச விட மாட்டேன். எங்க நான் வந்து பேசுறது மறந்து போயிடுமோன்னு சொல்லிட்டு அவங்கள பிளாக் பண்ணிட்டு என்ன பண்ணுவேன், நான் பேச போயிடுவேன். நான் பேசுறது என்ன பண்ணுவேன்னா, சொல்ல வந்த விஷயத்த கடகடன்னு சொல்லிடுவேன். ஸோ அந்த மெசேஜ் ரீச் ஆச்சா இல்லையா அது கூட நான் நினைக்க மாட்டேன். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, எனக்கு இந்த தியானத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நிறைய தாட்ஸ் இருந்தது. அதனால என்னன்னா, மெமரி பவர் கொஞ்சம் கம்மியா இருந்தது, கான்சென்ட்ரேஷன் ரொம்ப வீக்காவே இருந்தது. ஸோ ஒரு மார்க்கெட்டிங் பர்சனுக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாமே எனக்கு ரொம்ப வீக்கா இருந்தது. ஆனா இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமா அந்த மூச்சை கவனி கவனின்னு சொல்லி என்ன பண்ணாங்க, என்னோட ஃபர்ஸ்ட் என்னோட கான்சென்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. தாட்ஸ் குறைய குறைய என்ன ஆச்சு, என்னோட நான் என்ன விஷயம் சொல்ல வந்தேனோ அந்த கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் ஆச்சு. இன்ஃபேக்ட் நான் மொத்தத்தில் சொல்லணும்னா, ஒரு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் பர்சனாக ஆனதே இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ தேங்க்ஸ் டு திஸ் மெடிடேஷன். இன்னைக்கு நான் வந்து மார்க்கெட்டிங்கில் நான் ஒரு ட்ரைனிங் மேனேஜராக இருக்கேன். ட்ரைனிங் மேனேஜர்னா எல்லாருக்கும் ட்ரைனிங் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து டெவலப் ஆயிருக்கேன். இந்த பொசிஷனுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணம் இந்த இந்த பிஎஸ்எஸ்எம்மும் இந்த மெடிடேஷனும் தான். ஸோ மாஸ்டர்ஸ், குவாலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷன் சொல்லுவாங்க. நாம் செய்யற ஒவ்வொரு விஷயத்துலயும் ஒரு குவாலிட்டி இருக்கணும், ஒரு அழகு இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு கண்டிப்பா இந்த தியானம், அதுவும் சுவாசத்தின் மீது கவனம் இருக்கு பாருங்க. இது வெறும் சுவாசத்தின் மீது கவனம்னு நினைக்கிறோம், அதுல கவனிக்க ஆரம்பிச்சா அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே அழகா கவனிக்க ஆரம்பிக்கிறோம். ஒன்றும் இல்லை, எவ்வளவோ பாடல்கள்லாம் கேட்கிறோம். நான் வந்து இன்னைக்கு மார்னிங் உட்காந்து ஒரு பாட்டு கேட்டேன் சார். அந்த பாட்டை கேட்கும் போது அந்த மியூசிக்ல இருந்து அந்த வேர்ட்ஸ்ல இருந்து அவ்வளோ பெர்ஃபெக்டா கேட்டேன். எனக்கே இன்னைக்குதான் தெரியுது, ஓ பாட்டை வந்து இந்த அளவுக்கு கேட்கணுமான்றதே நான் இன்னைக்குதான் புரிஞ்சுட்டேன். யூஸ்வலா ஒன்று தான் என்ன பண்ணுவேன், மியூசிக்கை பார்த்தா லிரிக்ஸை விட்டுருவேன், லிரிக்ஸை பார்த்தா மியூசிக்கை விட்டுருவேன். ஆனா இன்னைக்கு அந்த மியூசிக்லேருந்து அந்த லிரிக்ஸ்லேருந்து கேட்கும் போது தான் ஒரு பாட்டை வந்து எப்படி லிசன் பண்ணணும் அப்படின்றத கத்துட்டேன் இவ்வளோ வருஷம் பொறுத்து. அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த லிசனிங் ஸ்கில்ஸ், அந்த கான்சன்ட்ரேஷன், அதை கொடுத்தது இந்த மெடிடேஷன். ஸோ ஒரு பாட்டை கூட எப்படி அதாவது சொல்லுவாங்க, கத்துக்கிறது கத்துக்கிறதுன்னு, எப்படி கேட்கணும், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றத இந்த மெடிடேஷன் மூலமா கத்துட்டாங்க. ஒன்று இன்னொன்று வந்து ஃபிசிக்கலி பார்த்தீங்கன்னா, இந்த தியானத்துக்கு வரதுக்கு முன்னாடி ஆக்சுவலி எனக்கு வந்து சைனசைட்டிஸ் இருந்தது.
அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தது. நான் இருக்கிறது ஒரு மெடிக்கல் கம்பெனியில், எனக்கு வந்து என்ன வேணாலும் மெடிசின்ஸ் கிடைக்கும். என்னன்னா தலையில சைனசைட்டிஸ், ஸோ கோல்ட் ஐட்டம் அவாய்ட் பண்ணணும். வயிற்றுல கான்ஸ்டிபேஷன், அது ஹீட் சம்மந்தப்பட்டது. அப்போ ஹீட்டான ஐட்டமும் அவாய்ட் பண்ணணும். கோல்டையும் சாப்பிடக்கூடாது, ஹீட் ஐட்டத்தையும் சாப்பிடக்கூடாது. அப்போ என்னதான் சாப்பிட்றதுன்னா இந்த குழப்பம். ஸோ அப்போ கோல்டா சாப்பிட்டா சைனசைட்டிஸ், தலை அப்படியே பாரமா வலிக்கும். ஏதாவது ஐட்டம் வந்து காரம்லாம் சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான். நான் எங்க வீட்டுல சாப்பாடுல காரம் போட்டாங்கன்னா எனக்கு அவ்வளவு கோவம் வரும். ஏன்னா அது காரத்தினால, ஏன்னா எனக்கு கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நான் இருக்கிறதா ஒரு ஜாயின்ட் ஃபேமிலி, எனக்கு மட்டும் தனியா சமைங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய இஷ்யூவா. ஸோ இவ்வளவு பிரச்சனைக்கு நடுவில் தான் இதுக்கு வந்தேன். இந்த தியானத்தை பண்ண பண்ண ஃபர்ஸ்ட் எனக்கு கிடைச்ச இது ஹெல்த் வைஸ் வந்து இது பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா சைனசைட்டிஸ் கிளியர் ஆனங்க, அதுவே ஃபர்ஸ்ட் பெனிஃபிட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா என்னோட பவுல் மூமெண்ட் கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கிளியர் ஆச்சு. ஆக்சுவலி இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதே மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி நான் இந்த பவுல் மூமெண்ட்டோ இந்த சைனசைட்டிஸோ கிளியர் ஆகிறதுக்கு நான் பண்ணாத ஒர்க்கு கிடையாதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவாங்க, இந்த கான்ஸ்டிபேஷனுக்கு மாத்திரை கொடுப்பாங்க மெடிக்கல் ஷாப்ல பாத்தீங்கன்னா. அதை சாப்பிட்டேங்க, மூணு நாள் நல்லா ஒர்க் பண்ணிச்சு, சூப்பரா நம்ம ரிலீவ் ஆயிட்டோம்னு நினைச்சேன். ஆனா என்ன ஆச்சுன்னா, அது சாப்பிட்டேன்னு தவிர நாலாவது நாள் அது ஒர்க் பண்ணலைங்க, அதை ஸ்டாப் பண்ண அந்த மெடிசனை. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், கடுக்காயின்னு ஒரு இது சொல்லுவாங்க ஆயுர்வேதிக்ல, அதை சாப்பிட்டா அவ்வளோ கசப்பா இருக்குங்க. அதை வந்து சாப்பிட்றதே அவ்வளோ கஷ்டம், சாப்பிட்டா வாமிட் வரும், அவ்வளோ கசப்பு இருக்கும். அதை கஷ்டப்பட்டு சாப்பிட்டேங்க, ரெண்டு நாள் வேலை செஞ்சுதுங்க. அப்பாடா நம்மளுக்கு ஃபைனலா ஆயுர்வேதிக்ல ஒரு சல்யூஷன் கிடைச்சது அப்படின்னு சந்தோஷப்பட்டேங்க. அதுவும் மூணாவது நாள்ல இருந்து வேலை செய்யலைங்க. நாலாவது நாள் ஒரு டாக்டர் கிட்ட ஒரு ஆயுர்வேதிக் மெடிசன் கேட்டேன், அவர் வந்து ரெண்டு பாட்டில் கொடுத்தாருங்க, அப்புறம் ஒரு பவுடர் கொடுத்தாருங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு பாட்டில் இருக்கிற மருந்து சாப்பிடணும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் அந்த பவுடர் அந்த மெடிசன்லாம் சாப்பிடணும்னார். சரி நான் என்ன பண்ணுவேன், இங்கேருந்து ட்ரெயின்லலாம் ட்ராவல் பண்ணும்போது கூட அந்த ரெண்டு பாட்டில் இதெல்லாம் வந்து ட்ரெயினில் 24 hours ட்ராவல் இருக்கும், இங்கேருந்து ஒடிசாலாம் போகிறதா இருந்தா. அப்போ கூட ட்ரெயினில் லஞ்சில் எல்லாரும் இருக்காங்க, கூச்சமே பட மாட்டேங்க. அந்த பாட்டிலெல்லாம் எடுத்து ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாட்டில் மருந்தை சாப்பிட்டு சாப்பாடு சாப்பிட்டு திருப்பி சாப்பாடுக்கு அப்புறம் அந்த மருந்தெல்லாம் சாப்பிட்டு இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதுவும் வேலை செய்யலைங்க. இந்த தியானத்துக்கு வந்தேன், வந்ததுக்கு அப்புறம் இன்ஃபேக்ட் ஃபர்ஸ்ட் சைனசைட்டிஸ் கிளியர் ஆச்சு. ஆனா அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் பொறுத்து பார்த்தா என்ன ஆச்சுன்னா, எனக்கு வந்து அந்த ஒரு சில மெசேஜஸ் எல்லாம் கேட்டேன், கேட்க கேட்க என்ன ஆச்சுன்னா, ஒரு நாளைக்கு எனக்கு வந்து இது மோஷன் போறதுல பிளட்டே வந்தது. ஆனா இந்த சத்சங்க பண்ணும்போது சொல்லுவாங்க, நடப்பவையாகும் நன்மைக்கே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெசேஜ் எனக்கு ஸ்ட்ராங்கா போனதோ என்னமோ, நமக்கு எல்லாமே நம்ம கர்மா ஆட்டோமேட்டிக்கா கழியும்னாங்க. ஒரு வாட்டி நான் மோஷன் போகும்போது எனக்கு ரத்தம் வந்ததுங்க. ஆனா யூஸ்வலா ரத்தம் வந்தா எல்லாரும் பயப்படுவாங்க, நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேங்க. ஏன்னா ஒன்னு என்னோட கர்மா கரையுது அப்படின்னு ஒரு சந்தோஷம், இன்னொன்னு எனக்கு என் பாடியை விட்டு பிளட் வெளில போகணுன்றது மேபி வேற ஏதோ சர்ஜரி பண்ணி ரத்தம் போகாம இது மூலியமா போகுதோ அப்படின்னு ஒரு தாட் வந்ததுங்க. ஸோ அப்ப என்ன பண்ண, அந்த பிளட் எனக்கு வந்து பைல்ஸ் மாதிரி வந்தப்போ கூட பிளட் மாதிரி போனப்ப கூட ரொம்ப ஹாப்பியா இருந்தேங்க. அப்பாடா என் கர்மா கரைஞ்சிதுன்னு. இந்த ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது எதுன்னா சத்சங்கம் தாங்க. சத்சங்கத்துல நம்ம கேட்கிற ஒவ்வொரு மெசேஜஸும் இருப்பாருங்க, அது நம்மளுக்கு அவ்வளோ அழகா கைட் பண்ணுங்க. ஆனா அந்த சத்சங்கத்தில் இருக்கிற மெசேஜை கேட்கறதுக்கு நம்ம ப்ராப்பரா ரெடி ஆகணும் அப்படின்னா அதுக்கு தியான பயிற்சி பண்ணணுங்க. ஏன்னா நான் வந்து நிறைய ராமாயணம் கேட்டிருக்கேன், நான் கேட்ட ராமாயணத்துக்கு நான் ஒரு ராமராவே ஆகணும், ஆனா நான் கோபக்காரனா தான் இருந்தேன். ஆனா பட் இந்த தியானத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் நான் கேட்கிற ஒவ்வொரு மெசேஜும் அவ்வளோ அழகா உள்ள வாங்குறேன். ஒரு சின்ன ஈவெண்ட்டே சொல்றேன், ஐயப்பா சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டேன் ஒரு வாட்டி. அப்போ அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு வாட்டி அவர் வந்து ஒருத்தர் மேல ரொம்ப கோபமா இருந்தாரோ, பல மாதங்கள் வந்து அவர் கோபமா இருந்தார். ஆனா அதுக்கப்புறம் தான் அவருக்கு தெரிஞ்சுதான், அவர் யார் மேல கோபப்பட்டிருந்தாரோ அவங்க இறந்தே 2-3 months ஆயிடுதுன்னு சொல்லிட்டு. அப்போதான் எனக்கு தெரிஞ்சுது, அப்போ பல விஷயங்கள் நானும் இப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன். அப்போ வந்து ஒரு விஷயத்த கோபத்தை வந்து கேரி பண்ணாதீங்க, அந்தந்த விஷயத்த அப்பப்போ விடுங்க அப்படின்னா அதை ஈஸியா எடுத்துக்க முடியல. ஆனா இந்த ஈவெண்ட் கேட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது, ஒரு கோபத்தை வந்து ரொம்ப நாள் கேரி பண்றது எவ்வளவு பைத்தியக்காரத்தனம். அப்போ நம்ம பல பேர்கிட்ட வந்து கோவத்தை இப்படிதான் கேரி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு உடனே ஸ்ட்ரைக் ஆச்சுங்க. அப்போ எனக்கு உண்மையிலே அந்த மெசேஜை பொறுத்த வரைக்கும் ஐயப்பா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ் சார், பியூட்டிஃபுல் மெசேஜ், என் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு மெசேஜ் அந்த ஒரு மெசேஜ் சார். அப்புறம் கடைசியா வரணும்னா, இப்ப கூட ரீசெண்டா ஒவ்வொரு நாளும் ஹாப்பினஸ் வருதுன்னா அதுக்கு ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ஈவன் இன்னைக்கே பார்த்தா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங்கே கூட பாத்தீங்கன்னா சான்ஸ் கிடைச்சா கண்டிப்பா சொல்லணுங்க. இன்னைக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணலாம்னு நான் வரேன். இங்க வந்து ஷேர் பண்ணதுக்கு முன்னாடி எனக்கு வந்தது பாருங்க ஒரு எனர்ஜிஸ், அவ்வளோ எனர்ஜி சார். இன்ஃபேக்ட் ஐ ஷுட் பி வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஐயப்பா சார். ஏன்னா இந்த ஷேரிங் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு எனர்ஜி வருது.
ஷேரிங் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எனர்ஜி வருது. ஸோ இந்த ரெண்டு விதமான எனர்ஜிஸ் நான் ரிசீவ் பண்றேன், அது காரணம் ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ இந்த ஷேரிங் பண்றதுக்கு நீங்க வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. ஏன்னா என்னோட அனுபவங்கள் வந்து அது வளர்ந்துட்டே போகும், பல எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு, பல விஷயங்களை நான் கத்துக்க ஆரம்பிச்சேன். இன்ஃபேக்ட் இதை மூணு விஷயங்கள் சொல்லுவாங்க, குவாலிட்டி ஆஃப் தாட், குவாலிட்டி ஆஃப் ஆக்ஷன், குவாலிட்டி ஆஃப் வேர்ட்ஸ். இதெல்லாம் குவாலிட்டியா இருக்கணும் அப்படின்னா தியானம் பண்ணணும், சத்சங்கம், ஷேரிங் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் சொல்லுவாங்க. இதை மூணு பண்ணும்போது என் வாழ்க்கை இன்னைக்கு வந்து அற்புதமா இருக்குன்னா அதுக்கு காரணம் இந்த மூணு ஃபார்முலா. இதை யாரெல்லாம் ஃபாலோ பண்றாங்க அவங்க வாழ்க்கை அற்புதமாகவும் ஆனந்தமாகவும் இருக்கும், கண்டிப்பா இருக்குங்க. இது நான் நான் உணர்ந்த சத்தியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ மாஸ்டர்ஸ். ரொம்ப நல்லா இருக்கு கேசவன் சார், அந்த கோபத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்துனீங்க, ரொம்ப ரொம்ப உண்மை. எவ்வளோ பச்சைக்காரன், எவ்வளோ முட்டாள்தனமா நான் இருந்தேன்னு எனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் என்ன ஷூட் பண்ணிச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்குன்னா எனக்கு ரொம்ப தேங்க்யூ சார், வெரி நைஸ். உங்களோட அனுபவங்கள் நல்லா இருக்கு, உங்களோட சென்டரும் ரொம்ப கிரேட் எனர்ஜி சென்டர். எல்லாரும் எங்க யாரெல்லாம் வந்து நகர் மாம்பழத்துல இருக்காங்களோ கண்டிப்பா எல்லாரும் கேசவன் சாரோட சென்டருக்கு போகணும், தியானம் செய்யணுன்றதுதான் என்னோட விருப்பம். தேங்க்யூ வெரி மச் சார், உங்களோட அனுபவங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ரொம்ப நல்லா இருக்கு, எல்லாரும் இன்ஸ்பயர் ஆயிருக்காங்க. தேங்க்யூ வெரி மச். எஸ் சார், அவங்க பாடியை அதாவது மெடிக்கல் ஃபீல்ட்ல இருக்காரு கேசவன் சார். மெடிக்கல் ஃபீல்ட்ல இல்லாதவங்கன்னா பரவாயில்ல, அவர் மெடிக்கல் ஃபீல்ட்ல மார்க்கெட்டிங், ஸோ எந்த ப்ராடக்ட் எப்படி ஒர்க் ஆகுன்றத கிளியரா தெரியும். தெரிஞ்சும் அதை யூஸ் பண்ணியும் அது ஒர்க் ஆகல, எதெல்லாம் யூஸ் பண்ணி எதெல்லாம் பண்ணி ஒரு மார்க்கெட்டிங்கில் எது எது தேவைன்றத அவர் ரொம்ப அழகாக சொன்னார். அதாவது இந்த உடலை வந்து தியானத்தில் சரி பண்ணிக்கிட்டாரு, ரெண்டாவது மனசை வந்து சரி பண்ணிக்கிட்டாரு, ஒரு அழகாக ஒரு சென்டரை நடத்தி எத்தனை பேருக்கு தியானம் சொல்லிக்கிட்டு வராரு. ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும், 13 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் ஆச்சு, நான் சீனியர் மாஸ்டர் அப்படின்னு அவரில் ஒரு சின்ன அகங்காரமும் இல்லை பார்த்தீங்களா, அகங்காரமே இல்லை. இனி காலையில் கூட நான் ஒரு சங்கீதம் கேட்குறப்ப நான் கற்றுக்கிட்டுருக்கேன், ஒரு அனுபவம் ஷேர் பண்ண என்னை கூப்பிட்டுருக்காங்க, எனக்கு எனர்ஜி வருது. இதுதான் வந்து ஒரு பிரமிட் மாஸ்டரோட கிரேட்னஸ். உண்மையான மாஸ்டர் அப்படின்னா கடைசி மூச்சு போகிறப்ப கூட அந்த மூமெண்ட்டை என்ஜாய் பண்ணுறவங்க, அந்த இடத்துல கற்றுக்கிறவங்க தான் உண்மையான மாஸ்டர். எனக்கு தெரியும், நமக்கு தெரிஞ்சு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயே நம்ம கற்றுக்கிறது ஸ்டாப் ஆகிடும். கிரேட் மாஸ்டர்ஸ், இன்னைக்கு நம்ம ஹெரால்ட் டபிள்யூ பெர்சிவலோட புக்கை பார்த்தோம், மறுபடியும் இன்னொரு வாட்டி அந்த புக்கை காமிக்கிறேன். இந்த புக்கை எல்லாரும் படிக்கணும். ஓகே, இந்த புக்கோட சைஸும் பாருங்க, இங்கிலீஷ் தெரிஞ்ச எல்லாரும் கண்டிப்பாக இதை படித்தே ஆகணும். அதே போல் இன்னைக்கு கேசவன் சார் வந்து ரொம்ப அழகா அற்புதமாக நமக்கு வந்து தமிழில் அவரோட அனுபவங்கள் டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணிட்டு போனார். ஓகே மாஸ்டர், இப்போ ஃபைனலாக ஏதாவது க்வெஸ்சன்ஸ் இருந்தால் பார்க்கலாம் நம்ம. பி அவேர் டாஸ்க் இஸ் வெரி டிஃபிகல்ட் மாஸ்டர், பட் அதை ஃபாலோ பண்ண நினைக்கும் போது தாட் வந்து நோட்டீஸ் பண்ணுற அலர்ட்டாக இருக்க முடிஞ்சுது, எனக்குள்ளே இருக்கிற மிஸ்டேக்கில் தெரிஞ்சுது, அவ்வளோதான். அதாவது ட்ரை பண்ணுறது நம்ம கையில் இருக்கு, ரிசல்ட் நம்ம கையில் இல்லை. கர்மண்யவாதி காரிய சேமா பலேசு கதாச்சனம், எல்லாத்தையும் ட்ரை பண்ணுறதுக்கு தான் நமக்கு உரிமை இருக்குது, அதோட பலன்களை ஆசிக்கிறது உரிமை இல்லை. நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கீங்களே அங்கே தான் உங்களுக்கு மார்க்ஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சக்கிமணி அவர்களே, வெரி குட் எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் கேசவன் மாஸ்டர் ஃப்ரம் சித்ராரமணி அவர்கள், தேங்க்யூ. எஸ்டே இன் பத்ரிஜி செஷன் ஐ சா எல்லோ லைட் அண்ட் மகாவதார் பாபாஜி, இஸ் திஸ் மாயா? உடலே மாயா, அதுலேயும் மறுபடியும் இன்னொரு மாயா இருக்குன்னு கேட்குறீங்க. எல்லாமே வந்து அனுபவங்கள் ஜெயலட்சுமி அவர்கள், ஃபஸ்ட்டு உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் நம்ப ஆரம்பிங்க. சூப்பர் கேசவன் மாஸ்டர்ஸ், ஐ ஹேட் எக்ஸ்பீரியன்சஸ், யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் மை ஃபேவரட், வெரி நைஸ், வெரி நைஸாக இருக்கு. Nice, great experience, Keshavan Master from Bhuvana Avargal. Keshavan Master, excellent experience. Shaila Avargal, thank you Keshavan Master, excellent sharing, motivational messages. Mambalathil romba alagana center avangal. Chennai la iruka ellarum andha edathukku kandippa poi dhyanam seiyanum. Excellent Keshavan Sir from Shruti Madam. Thank you Keshavan Sir from Vidya Madam. Great experience Keshavan Sir from Jia Avargal. Nandri Master from பசாரணி சி விக்னேஷ்மூர்த்தி அவர்கள். டெஃபினெட்லி வில் ரீட் மாஸ்டர், படிங்க போனார்களே, வில் ரீட் மாஸ்டர் ஜெயலட்சுமி, யாருக்கே படி யாருக்கே. இஸ் இட் ட்ரூ வி கேரி ஆங்கர் ஆஃப்டர் மை டூயிங் மெடிடேஷன் இஸ் இட் ரெடியூஸ் டிராஸ்டிக்கலி? தேங்க்யூ, கரெக்டாக சொன்னீங்க சார்.
Thank you, Master. Received and used to Argonaut Pyramid for the first time. Could feel more energies in meditation. Correct. The Argon Pyramid oda value multiple dimensions ku nammala connect pannidom. Nalla deep meditation sari thoughtless stage easy ah varum. Beginners kandipa adu use pannanum. Okay, Masters. Romba alaga irundhadu iniki nariya vishayangala therinjikittom. Or great master oda book pathiyum therinjikittom. Or great master oda transformation therinjikittom. Marubadiyum iravum naali kaalaiyilum sangeetha dhyanatha kandikalam. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்களுடைய மெடிடேஷன் கோச் ஐயப்பா பிண்டி. நன்றி.